என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, ஆனந்த விகடன்ல இப்போ ஹெச் வினோத் சார் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது கூட ரெண்டு பாட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. உங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய தகவல்கள் பார்த்து நிறைய சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இதுல நிறைய எக்ஸ்க்ளூசிவான வலிமை படத்தினுடைய ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தல அஜித் சாருடைய சூப்பர் சூப்பரான ஸ்டில்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. இதையும் தல அஜித் சாருடைய ரசிகர்கள் பயங்கரமா ஷேர் பண்ணி கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இணையதளங்கள்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்ட ரசிகர்கள் மத்தியில் இன்னும் சில ரசிகர்கள் கிட்ட சில கேள்வியும் சொத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னாக்கா, அது ஏன் ஆனந்த விகடனுக்கு போய் இது மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும், அவங்க ரிலீஸ் பண்றதுனால இப்ப என்ன லாபம், இல்லை என்ன குறைஞ்சி போச்சு, இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது. இன்னொரு விஷயம், போனிகபுர் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையோ இல்லைனாக்க வேறு அவங்களே அதிகாரப்பூர்வமாக இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதை விட பயங்கரமாக வந்து ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்களே, இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து எழுந்திருக்கும். அதே நேரத்தில் இன்னும் சில கேள்விகளும் வந்து வரத்தான் செஞ்சது. என்ன அப்படின்னாக்கா, ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை சமீப காலமாக தல அஜித் சாருடைய ரசிகர்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு பத்திரிகை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா தல அஜித் சாருடைய ரசிகர்களை காயப்படுத்துகிற மாதிரியான சில பதிவுகளை வந்து அவங்க இட்டது. அதுக்கு தல அஜித் சாருடைய ரசிகர்கள் பலர் வந்து பதிலடி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே வருது. இந்த நேரத்தில் எதுக்காக தல அஜித் சாருடைய படம் பற்றிய அப்டேட், அதே நேரத்தில் இன்டர்வியூ, அந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மூலமாக ரிலீஸ் பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இத்தனை கேள்வி வந்து இருக்க தான் செய்யுது. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போறோம். நம்பர் ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு பொதுவான பத்திரிகை, அதாவது முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த ஒரு பத்திரிகையோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த பத்திரிகையோ கிடையாது. இதுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க, சினிமாவை கவர் பண்றாங்க, அரசியலை கவர் பண்றாங்க, பொதுவான பல விஷயங்களையும் கவர் பண்றாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு பத்திரிகையில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது, இது வந்து சினிமாவில் உள்ளவங்க யாரோ நடத்துகிற பத்திரிகை கிடையாது, இல்லைன்னா அரசியல் கட்சியிலிருந்து யாரோ ஒருத்தர் நடத்துகிற பத்திரிகை கிடையாது, சரிங்களா? இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு, சரிங்களா? என்னன்னா, இப்போ ரசிகர்கள் எதிர்பார்க்க மாதிரி இல்லைன்னா அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி போனிகபுரவர்கள் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு பயங்கரமான குவாலிட்டியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதை ரசிகர்கள் மிஞ்சி போனால் என்ன செஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் வந்து அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை டேக் பண்ணி நிறைய கொண்டாடிருப்பாங்க, ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாமே செஞ்சுருப்பாங்க, ஓகே தான். ஆனால் டெய்லி ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, அந்த மொதல் ஸ்டில் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிற ஒரு பயமான ஒரு ஹைப் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா ஸ்டில்ஸுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எத்தனை ஸ்டில்ஸ் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணாலும், அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாலும், ரசிகர்கள் ஒரு ஒரு கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு கோடி பேருக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து அதை பெரிய லெவலில் வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க, பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கோடி ரசிகர்களுக்கு அது வந்து தெரியும். இந்த 2 கோடி ரசிகர்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நம்பர்ஸ் இல்லைங்களா, இந்த 2 கோடி ரசிகர்களுக்கு இப்ப தெரியாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்பவும் தெரிஞ்சிருக்கும். ஆனந்த விகடன் அவங்களும் இணையதள பக்கங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதே ஸ்டில்ஸை இவங்களும் வந்து ஷேர் பண்ண செஞ்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்க, இந்த ஃபிளெக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பல கருத்துக்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. இதுக்குமே வந்து அதில் நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சுங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் குவாலிட்டி இல்லாத ஒரு ஃபைலை கொடுத்தா கூட அவங்க வந்து பயங்கர குவாலிட்டியாக மாற்றி அதை வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வந்து அடிக்கிறதுக்கு தயார்படுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ என்ன ஒரு சரியான விஷயம் அப்படின்னாக்கா, இந்த 2 கோடி ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் எந்த ஸ்டில்ஸை ரிலீஸ் பண்ணாலும், எந்த வழியில் ரிலீஸ் பண்ணாலும் போய் சேர்றது சேரதான் செய்யும். ஏன்னா அவங்க இதுக்குன்னே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அஃபீஷியல் ரிலீஸ் பண்ணாலும் இந்த இடத்த தாண்டி போக போகிறது இல்லை. ஆனால் ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையானது இந்த இணையதளமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற, அல்லது இதுக்கு பரிச்சயமே இல்லாமல் இருக்கிற, அல்லது அதை பெருசாக விரும்பாத பலரும் வாசிப்பு அப்படிங்கிறது அந்த மிகப்பெரிய ஒரு கலையாக வந்து பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பான முறையில் இதுக்குன்னு ஒரு மெஜாரிட்டியான கூட்டம் வந்துருக்கு தான் செய்யுது. ஸோ பட விளம்பரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற பல மக்கள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது தான் 100% உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற என் நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கப்பட்ட தகவல்லையே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஹோய் என்னப்பா திடீர்னு உள்ளேருந்து வரீங்க, ஓகேங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா,
இளைஞர்கள் மத்தியிலேயே வந்து மறுபடி மறுபடியும் போய் ஒரு விஷயத்த புகுத்துறது அப்படிங்கிறது அது பொதுமக்கள் அது எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேராது ஓகேங்களா. அப்போ எல்லா தரப்பு ஒரு படத்தை வந்து எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு ப்ரொடியூசருடைய கடமை, ஒரு டைரக்டருடைய கடமை ஓகேங்களா. அந்த கடமையை சரிவர செய்வதற்காக தான் இந்த ஒரு யுக்தியை வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிற மிக முக்கியமான உங்க மனசுல பதிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ரசிகர்கள் நினைச்சிக்கிற மாணிக்கு அவங்க வந்து டிகிரேட் பண்ணுறாங்க அவங்க கிட்ட ஏன் கொடுக்குறோம் இந்த மாணிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சருங்கிறது, படத்தை எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ படிப்பது மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இன்னமும் பத்திரிகைகளை மட்டுமே படித்து கொண்டு இருக்கிற நல்ல ரசிகர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு யுக்தியை படக்குழு கையாளுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆணில் அடித்த மாதிரி பதிய வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இதில் நீங்கள் நினைச்சிக்கிற மணிக்கு பெருசாக எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.